கவனி, ஒரு கூட்டு தொடர் வரிசையில் முதல் உறுப்பு ஒன்னு. முதல் உறுப்புனா நடிகன்னு, ஏக்குவல் டு ஒன்னு. மற்றும் பொது வித்தியாசம் நாலு, டி ஈக்குவல் டு நாலு. இந்த கூட்டு தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால், எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் 120 கிடைக்கும். சோ கூடுதல்னா என்னது? எஸ் என், சம்மேஷன் ஆஃப் என் டேர்ம்ஸ், என் உறுப்புகளினுடைய கூடுதல் எவ்வளவு? 120. அப்ப நமக்கு எதுக்குரிய சூத்திரம் தெரியணும்? எஸ் என்னுக்குரிய சூத்திரம் தெரியணும். தெரியலனாலும் பயப்பட வேண்டாம், நமக்கு இந்த சூத்திரம் ஏறக்குறைய எல்லா குழந்தைக்குமே தெரியும். என்னாவது உறுப்பு, ரைட்டா? என்னாவது உறுப்புன்னு சொல்லலாம், இல்லாட்டி இறுதி உறுப்புன்னு சொல்லலாம். எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ இன்டு ஏ பிளஸ் எல். ஏன்றது என்னது? முதல் உறுப்பு, ஃபர்ஸ்ட் டேர்ம். எல்ன்றது என்னது? என்னாவது உறுப்பு, இல்லாட்டி இறுதி உறுப்பு, லாஸ்ட் டேர்ம். அதுக்குரிய சூத்திரம் இங்க இருக்கு. அப்ப என் பை டூ இன்டு ஏ பிளஸ் இந்த எல்ன்னு இருக்கிற இடத்துல இதை எழுதலாமா? ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. புரியுதா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? இப்ப என் பை டூ இன்டு ஏ பிளஸ் ஏ என்னது? ரெண்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. அதனால இந்த ஃபார்முலா நிறைய பேர் மிஸ் மனசுல வச்சுக்க முடியல, ஆனா இது வந்து ஓரளவு தெரியுதுன்றீங்க. அதனால தெரியலனாலும் வேகமா செய், மிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பொறுமையா செய்யற, லேட் ப்ளூமர்ஸ்க்காக, மெல்ல மலர் மாணவர்களுக்காக நீ கொஞ்சம் வேகமா செஞ்சுக்கோ. ஒருவேளை மறந்துருச்சுன்னா, இல்ல மிஸ் எனக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்றவங்க டக்குன்னு எழுதிரு, என் பை டூ இன்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி, ரைட்டா? இப்ப எஸ் என் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 120. 120 ஈக்குவல் டு என் பை டூ இன்டு ரெண்டு பெருக்கள் ஏற்கடத்துல எதை சப்ஸ்டியூட் பண்ணும்? ஒன்னு பிரதியிடணும். பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி இருக்கடத்துல என்ன பண்ணும்? நாலு. ஏன்னா டி நாலுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த வகுத்தல்ல இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் போனா என்ன வரும்? பெருக்கல்ல வரும். அப்ப ரெண்டு பெருக்கள் 120, இது n பெருக்கள், ரெண்டு பெருக்கள் ஒண்ணு என்னது? ரெண்டு. பிளஸ் நல்ல கவனி, இந்த நாலால என்ன பெருக்கணும்? நாலு பெருக்கள் என் என்னது? நாலு என். அடுத்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், ஏன்னா இது பிளஸ் நாலு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இங்க நாலு இருக்கிற மாதிரி நானே, அப்பதான் கரெக்டா உனக்கு புரியும். அதனால என்னடா இங்க பிளஸ் இன்டு மைனஸ் 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 இன்டு பிளஸ் இதெல்லாம் வேண்டாம், மைனஸ் ஆக மொத்தத்துல நாலோ நாலு, ரைட்டா? அடுத்தது ரெண்டு 120, 240. ஏன்? ரெண்டு 12 24, அப்புறம் பூஜ்ஜியம். அடுத்தது என் இன்ட்டு இங்க பாருங்க, மைனஸ் நாலு பிளஸ் ரெண்டு, மைனஸ் நாலு பிளஸ் ரெண்டு, குறிகள் மாறி வருதா? அப்ப என்ன பண்ணணும்? கழிக்கணும். நாலுல ரெண்டு போச்சுன்னா ரெண்டு, எதுல இருந்து கழிச்சோம்? நாலுல இருந்து. அப்ப என்ன ரெண்டு? மைனஸ் ரெண்டு. அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? நாலு என் மைனஸ் ரெண்டு. இப்ப இது என்னது? 240 ஈக்குவல் டு என் இன்ட்டு, புரியுது அடிக்கண்ண? இப்ப இந்த என் இன்ட்டு என்னால பெருக்கிடலாமா? இங்க என் பெருக்கல் நாலு என், என்னது? நாலு என் ஸ்கொயர்ட். எப்படிதா கண்ணா? என் பெருக்கல் என், பெருக்கலில் அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்ப என் ஸ்கொயர், புரியுதா? இது அடுக்குக்குரிய விதி ஞாபகம் இருக்கா? ஏ டு த பவர் ஆஃப் எம் இன்டு ஏ டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் என், ரைட்டா? புரியுதா புரியலையா? லாஸ் ஆஃப் இண்டீசஸ். இப்ப நான் என் பெருக்கல் நாலு என், நாலு என் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் என், அப்ப என்ன அது? மைனஸ் ரெண்டு என். எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரலாமா? அப்ப என்ன வரீங்க? பூஜ்ஜியம் ஈக்குவல் டு நாலு என் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு என். இந்த 240 இங்க வந்தா என்ன வரும்? மைனஸ் 240. இதை எதால வகுக்கலாம்? ரெண்டால வகுக்கலாமா? ரைட்டா ரைட் இல்லையா? அப்ப ரெண்டால வகுத்தா என்ன அர்த்தம்? இதுவும் அப்படிதான், ஜீரோ பை ரெண்டுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஜீரோ பை ரெண்டு, இது என்னது? நாலு என் ஸ்கொயர் பை ரெண்டு மைனஸ் ரெண்டு என் பை ரெண்டு மைனஸ் 240 பை ரெண்டு. ஜீரோ பை எனிதிங் என்னது? ஜீரோ. இங்க என்னது? ரெண்டு. அப்ப ரெண்டு என் ஸ்கொயர், இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடு, அப்ப என்னது? மைனஸ் என். இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். ஓ ரெண்டு 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 நாலு ஜீரோ.
அப்போ மைனஸ் 120. இருபடி சமன்பாடு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? இப்ப நம்ம இதை என்ன பண்ணும், காரணிப்படுத்தணும். இதை என்ன பண்ணும், காரணிப்படுத்தணும். இப்ப 2 × 120 என்னது? மைனஸ் 120. அப்ப என்னது? மைனஸ் 240. நமக்கு பெருக்குனா என்ன கிடைக்கணும்? மைனஸ் 240 கிடைக்கணும். கூட்டுனா என்ன கிடைக்கணும்? மைனஸ் 1 எண்ணினுடைய கெழு கிடைக்கணும். இப்ப 240 இதை எப்படி மிஸ் செய்யறது? இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 120 இங்க 240, ஏன்னா இந்த ரெண்டும் வர்றதுனால இந்த 2 × 120 பெருக்குறோம். அப்ப இங்க 240. நீ இந்த ஜீரோவை பத்தி கவலைப்படாத. முதல் என்ன பண்ணு, 2 × 2 × 2 × 2 = 4 120 ரைட் அடிக்கண. மறுபடியும் என்ன அது? 2 × 6 = 12. மறுபடியும் என்ன அது? 2 × 3 = 6. மறுபடியும் என்ன? மூணா வாய்ப்பாடு எடுக்கலாம், ரெண்டா வாய்ப்பாடு எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம் ரைட்டா? இப்ப ரெண்டா வாய்ப்பா மூணா வாய்ப்பாடு தான் எனக்கு ஈஸி இதுல ரைட்டுங்களா? ஐயா 13 = 30. அடுத்தது என்ன எடுத்துக்கிறேன், ரெண்டா வாய்ப்பாடு 5 × 2 = 10. வந்துருச்சா பகா காரணியா? வந்துருச்சா வரலையா? இப்ப கவனி, இந்த ரெண்டு எண்களை எடுக்கும்போது நமக்கு என்ன வரணும்? 1 வரணும். அதுக்கேத்த மாதிரி நீ நம்பர் எடுக்கணும். 2 × 2 = 4 4 × 2 = 8 8 × 2 = 16 புரியுதா? அடுத்தது என்ன? 3 × 5 = 15 16 × 15 போச்சுன்னா என்ன வரும்? 1 வரும். புரியுதா? புரியுதா புரியலையா? எப்படி எடுத்தேன? 2 × 4 4 × 2 8 × 16 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியணும் நமக்கு என்ன, இதை கழிச்சா 1 வரணும் எனக்கு. அதனால 16 15 வச்சுக்கிட்டேன். ஆனா மாறிலி என்னவா வந்திருக்கு? கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன வந்திருக்கு? மைனஸ்ல வந்திருக்கு. அப்ப ஒரு இது வந்து பிளஸ், இன்னொரு மைனஸ். எது மைனஸ் எது பிளஸ்? ஒரு குறி பிளஸ் ஒரு குறி மைனஸ். ஒரு நம்பருக்கு பிளஸ் வரணும், இன்னொரு நம்பருக்கு மைனஸ் வரணும். இங்க என்ன வந்திருக்குது? மைனஸ். அப்ப பெரிய எண்ணுக்கு என்ன வரணும்? மைனஸ். சிறிய எண்ணுக்கு என்ன வரணும்? பிளஸ். இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? வேற எந்த நம்பர் போட்டு பாத்தீங்கன்னாலும் வராது ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? அதனால இதுதான் கரெக்ட். 16 × 15 கரெக்ட். அது கொஞ்சம் டெக்னிக்கா தாண்டி கொஞ்சம் கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி ஒவ்வொன்றையா பெருக்கி பெருக்கி பாக்கணும். இப்ப இதுல கவனி, இதை டைரக்டா எழுதிடக்கூடாது. ஏன்? இங்க 2n² இருக்கு, 2n² அதனால இதை எதால வகுக்கணும்? 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தா வேற கலர் மாதிரி. இதை அடிச்சோம்னா இங்க என்ன வரும்? −8 அப்படின்னு வரும். இதை அடிக்க முடியாது, அதனால இங்க என்ன வரும்னா +15/2 வரும். அப்ப இது என்னன்னா n, இங்க என்னன்னா n, இங்க பிளஸ் வரும். இந்த 2 வந்து இங்க வந்துடும். இப்ப n + 15/2 அப்ப என்ன வரும்னா n − 8. இந்த n இங்க வரும்போது என்ன வரும்? 2n + 15 வரும். புரியுதுங்களா? இந்த பிளஸ் வந்து கொஞ்சம் இப்படி போட்டு n + 15/2 ரைட்டா? இந்த n வந்து இந்த 2 வந்து இந்த n. புரியுதா? மீசிமா எடுக்கிற மாதிரி, வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஈஸி வேக்காக இப்படி சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் நான் எப்படின்றதையும் சொல்லித்தரேன். அப்ப நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்? நமக்கு 0 = n − 8 × 2n + 15. அப்ப முத இதை ஈக்குவேட் பண்ணிடலாமா? n − 8 = 0. அப்ப n = என்னது? 8. அடுத்தது பாருங்க, 2n + 15 = 0. அப்ப 2n = −15. n = −15/2. ஆனா நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, எத்தனை உறுப்புகளை கூட்டினால்? அப்ப உறுப்புகள் போது இந்த மைனஸ் வரலாமா? வரக்கூடாது. அப்ப என்ன ஆன்சர் நமக்கு? 8. எத்தனை உறுப்புகளை கூட்டினால்? 8 உறுப்புகளை கூட்டினால் 120 கிடைக்கும். இதுதான் விடை. சரி, இந்த ஃபேக்டரைசேஷனை பத்தி இப்ப சொல்றேன் நான். இங்க பாருங்க, இந்த காரணிப்படுத்துதல், 2n² − n − 120. இங்க என்னடி கண்டு வந்துச்சு? −16 + 15 வந்துச்சு. இதை என்ன பண்ணிக்கலாம்? பிரிச்சு எழுதிக்கலாம். 2n² − 16n + 15n − 120.
ஏன்னா மைனஸ் 16 பிளஸ் 15 கூட்டும் போது என்ன வருது நமக்கு? மைனஸ் 1 வருது. கூட்டும் போதுனா கழிக்கிறோம் குறிகள் மாறி வர்றதுனால. இப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது அப்படின்றத எடுக்கணும். இங்க என்ன பொதுவா இருக்குது? 2n. அப்ப இங்க என்ன இருக்கு? n. 2n பெருக்கல் n, 2n ஸ்கொயர் மைனஸ். இங்க என்ன வரணும்? 8. இங்க n மைனஸ் 8, இங்க ஈக்குவல் டு 0 போடணும். இங்க n மைனஸ் 8னா இங்கேயும் கண்டிப்பா என்னதான் வரணும்? n மைனஸ் 8னா வரணும். புரியுதுங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க வந்து நம்பரை எடுக்கணும். என்ன சொன்ன? என் மைனஸ் 8. இப்ப பொதுவா வெளியில எடுத்தோம்னா இந்த உறுப்பு கிடைக்கணும். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்ப இங்க என்ன வரணும்? இங்க பாரு, போட்டு பாருங்க. பிளஸ் 15 பிளஸ் 15 பெருக்கல் என் பிளஸ் 15 என். அடுத்தது என்னது? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 15 பெருக்கல் 8 120. போட்டு பாருங்க. 15 பெருக்கல் 8 40 மிச்சம் 4 ஓரெட்டு 8 8 × 10 = 12 120 வருதா வரலையா? ஈக்குவல் டு என்னது? 0. அப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது? n மைனஸ் 8. இதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்குது. இப்ப இதுல என்ன மிச்சம் இருக்குது? 2n. இதுல என்ன மிச்சம் இருக்குது? பிளஸ் 15 ஈக்குவல் டு 0. வந்துருச்சா இந்த ஸ்டெப்? நீ பாருங்க, இது இது ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? ரைட்டாடாக்கண்ணா. இப்ப என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? n மைனஸ் 8 ஈக்குவல் டு 0, 2n பிளஸ் 15 ஈக்குவல் டு 0. இப்போ n ஈக்குவல் டு 8, 2n ஈக்குவல் டு மைனஸ் 15, n ஈக்குவல் டு மைனஸ் 15/2. இது வந்து மைனஸ்ல வருது, அதனால இந்த ஆன்சர் கிடையாது. n ஈக்குவல் டு 8, அதே தான் இங்க வந்துச்சு. இங்க டிவைடட் பை 2, டிவைடட் பை 2 போட்டுக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. மைனஸ் 16 பிளஸ் 15 வரும். இதுல என்னது? டிவைடட் பை 2, டிவைடட் பை 2. அப்ப இது என்ன வருது? மைனஸ் 8 வரும். இது என்ன வருது? பிளஸ் 15/2. அப்ப இங்க என்ன? இங்க என்ன? இந்த 2 இங்க வரும்போது என்ன வருது? 2n பிளஸ் 15 மாறிடுது. இது என்ன வருது? n மைனஸ் 8 இருக்கு. புரியுதாடாக்கண்ணா? புரியுதா புரியலையா? ஆக்சுவலா டிவைடட் பை 2 வரணும். வந்துட்டு என்னது? ஈக்குவல் டு 0 போகும்போது இதெல்லாம் போகும். அதுக்கு பதிலாக ஷார்ட்டா செய்யணும், ஈஸி வேலை செய்யணும். இப்ப எம்எஸ் இந்த கணக்கை வந்து இவ்வளவு பெருசா செய்யணுமா? ஆனா நான் சொன்ன புரிதலுக்காக இது எல்லாமே செய்யறது. இது இந்த இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து ரொம்ப குயிக்கா செஞ்சிட முடியும் உங்களால. இந்த ஸ்டெப்பெல்லாம் என்ன பண்ண முடியும் உங்களால? ரொம்ப குயிக்கா செய்ய முடியும். ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எஸ்என் இருக்குதா, இந்த சப்ஸ்டியூஷன்ல இப்படி பண்ணவே தேவையில்லை. இது இதை பார்த்த உடனே 2 × 1 உடனே இந்த ஸ்டெப் வந்துடும். எடுத்த உடனே இந்த ஸ்டெப் கொண்டு வந்துடலாம். ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்டெப் கொண்டு வந்துடலாம், ரைட்டுங்களா? அதே மாதிரி அடுத்தது இந்த ஸ்டெப் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ், இவ்வளவுதான். இந்த 5 ஸ்டெப் போதும். அதுக்கப்புறம் n ஈக்குவல் டு 8 வந்துடும். அதனால இவ்வளோ பெருசெல்லாம் தேவையே கிடையாது. ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்ச உடனே இது போட்டுருவீங்க முடிகிற குழந்தைங்கெல்லாம். புரியுதாடாக்கண்ணா? அதனால இவ்வளோ பெருசா செய்யணுமானா தேவையில்லை. ஆனால் முதல் தடவை போடும்போது கொஞ்சம் இது வந்து உனக்கு புரிதலுக்காக, இந்த ஃபார்முலா கொண்டு வரதுக்காக இந்த அடிஷனல் ஸ்டெப். ஆக்சுவலா இதெல்லாம் தான் ஃபேக்டரைஸ்லயும் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு விதமா சொல்லி கொடுத்தேன். இது வந்து ஈஸி வே. அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீஜர் பிரகாரம் செய்யணும். 1 மார்க்னு போது தேவையில்லை. ஆனா கணக்கா ஒருவேளை 5 மார்க்கா கேட்கறாங்க, 2 மார்க்கா கேட்கறாங்கன்னா நீங்க அது மாதிரி அந்த ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்கல, அது மாதிரி இது மாதிரி செய்யறதுனால நீங்க செய்யலாம். சரியாடாக்கண்ணா? புரியுதாடாக்கண்ணா?